11th standard business math class 2, exercise 5.4 ல first question find the derivative. அது வந்து substitution 2. லாஸ்ட் கிளாஸ் ஒரு தான் பார்த்தோம் x ஸ்கொயர் பார்த்தீங்களா. இப்போ வந்து e பவர் மைனஸ் x. யூஸ்வலா நம்ம என்ன எடுத்துக்கோம், f ஆஃப் x. f ஆஃப் x ஈக்குவல் டு e பவர் மைனஸ் x. அடுத்து வந்து x பிளஸ் h, வேர் x இஸ் த h இஸ் த ஸ்மால் இன்க்ரிமெண்ட். அப்போ e பவர் மைனஸ் x இடத்துல என்ன எழுதணும், x பிளஸ் h அப்படின்னு சொல்லி எழுதணும் இல்லையா. இப்போ நம்ம ஃபார்முல என்ன, f டாஸ் ஆஃப் x ஈக்குவல் டு d பை dx ஆஃப் f ஆஃப் x ஈக்குவல் டு லிமிட் x டென்ஸ் டு 0 f ஆஃப் x பிளஸ் h மைனஸ் f ஆஃப் x டிவைட் பை h. ஸோ திஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், d பை dx ஆஃப் e பவர் மைனஸ் எஸ். இதோட ஆன்சர் வந்து மைனஸ் e பவர் மைனஸ் எஸ் வரும். e பவர் எஸ்னா வெறும் e பவர் எஸ், இங்க மைனஸ் வரதுனால மைனஸ் e பவர் மைனஸ் எஸ் அப்படின்னு சொல்லி வரப்போம். இப்பொழுது நமக்கு இங்க லிமிட் எஸ் டென்ஸ் 0 f ஆஃப் x பிளஸ் என்ன, இது இஸ் f ஆஃப் x பிளஸ் எஸ். ஸோ e பவர் மைனஸ் x பிளஸ் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் திஸ் ஒன் இ பவர் மைனஸ் எக்ஸ் பை எக்ஸ். சரி, அப்படியில் இதில் உள்ள வந்துருக்கலாம். ஸோ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இ பவர் மைனஸ் எக்ஸ் இன்டு இ பவர் எக்ஸ் மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் தென் த ஹோல் பை எக்ஸ். அது இஸ் ஈக்குவல் டு லிமிட் x tends to 0, we take e power minus x common. அப்போ e power minus x common எடுத்தீங்கன்னா உள்ள என்ன இருக்கு, e power ஒரு மைனஸ் e power x minus 1 by x. இந்த e power minus x இந்த நோக்கா வெளியில கொடுத்தது. So limit x tends to 0 e power x minus 1 பை என்ன இருக்கு, இ பவர் மைனஸ் எக்ஸ் வெளியில் இருக்கும். இந்த இடத்துல வந்து ஒரு எக்ஸ் இருக்கா, இ பவர் எக்ஸ் இங்கே மைனஸ் எக்ஸ் வரும் இல்லையா. ஓகே சார், இது நாங்கள் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டேன். இந்த மைனஸ் இருக்கலாம், இங்கே வந்து பார்த்தா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு மைனஸ் வரணும் அப்படின்னு பார்த்தேன். மைனஸ் உள்ள கொண்டு போறப்ப இந்த பிளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் இல்லையா, நான் மைனஸ் வந்து போட மாட்டேன். அப்ப இந்த இடத்துல மைனஸ் வருது, இங்கேயும் மைனஸ் வருது. இங்க மைனஸ் எட்டு வரும்போது இங்கேயும் நமக்கு மைனஸ் எட்டு வரணும். ஸோ வாட் வி டூனோ, வி மல்டிப்ளை அண்ட் டிவைடு பை மைனஸ். இந்த பக்கம் ஒரு மைனஸ் போட்டுட்டு இந்த பக்கம் ஒரு மைனஸ் போட்டுக்கலாம். அப்புறம் வி மைனஸ் இ பவர் மைனஸ் எக்ஸ் இந்த ஓவர் திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 ஆகும். பிகாஸ் வி நோ த ஃபார்முலா லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 இ பவர் மைனஸ் எக்ஸ் சாரி இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. நிறைய இடத்துல லிமிட் பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து 1 அப்படின்னு சொல்லி வரும். இ பவர் எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ஈக்குவல் டு 1. சப்போஸ் இந்த மைனஸ் இங்கேயும் மைனஸ் வந்துன்னா இது வந்து மைனஸ் 1. ஸோ இதனுடைய ஆன்சர் வந்து இஸ் 1. திஸ் இஸ் த டெரிவேட்டிவ் ஆஃப் இ பவர் மைனஸ் எக்ஸ். And we see one more term. So first you will log of x plus 1. This will log of x plus 1 and then it's going f of x. Therefore actually h happen on yeah. Equal to log of x plus h plus 1. So in the end of my exam, it is going to be sum on the same. So d by dx of f of x equal to லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் ஹெச் பிளஸ் எஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஹெச் தென் த டிவைடட் பை ஹெச். ஸோ ஈக்குவல் டு என்ன எழுதணும், லிமிட் ஹெச் டென்ஸ் டு 0 இந்த எஃப் ஆஃப் ஹெச் பிளஸ் எஸ் என்ன வச்சுக்கலாம், லாக் ஆஃப் ஹெச் பிளஸ் ஹெச் பிளஸ் 1 மைனஸ் எஃப் ஆஃப் ஹெச் என்ன, லாக் ஆஃப் ஹெச் பிளஸ் 1
then the whole way xn value will be that no one appears to be okay. Yeah, so that you write limit x tends to 0, this is log n minus log n, log n minus log n, log m by n, so log of m by n equal to x plus 1 by x plus 1, then the whole by this number here, h is this, yeah, so limit x tends to 0, in the log of, in the x plus 1 is given to be x plus 1, in the x plus 1, plus x by x plus 1, then the whole by h, in the answer to the other one, in the limit x tends to 0, then log of 1 plus x by x plus 1, then x. இதே தான் நம்ம இந்த இடத்துல கீழே வரணும், அப்போ தான் ஃபார்முலா வந்து அப்ளை பண்ண முடியும். x டென்ஸ் டு 0 log of 1 plus x by x plus 1 by h multiply and divide by x plus 1 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். We know limit x tends to 0 log of 1 plus x, இங்க x வராது x, ஏன்னா இந்த இடத்துல என்ன இருக்கு x இருக்கு இல்லையா, இதனுடைய ஓல் ஆன்சரும் வந்து 1 அப்படின்னு இருக்கு. ஃபார்முலா லிமிட் x tends to 0 log of 1 plus x by x equal to 1, அப்போ x அப்படிங்கிறதுல இது இருக்கு, இங்கே x அப்படிங்கிறது இல்லாததுனால நம்ம மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை போட்டோம். அப்ப இதை வந்து நம்ம வெளியே எடுத்துக்கலாம், ஸோ 1 பை x plus 1 டினாமினேட்டர் இருக்கு, ஸோ 1 பை x plus 1 இருக்கும். ஸோ தான் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் லிமிட். இந்த இடத்துல x இருந்தா x tends to 0 இருக்கிறோம், இங்கே இப்போ இடம் இல்லை, இந்த பக்கமாக இருக்கும் சம் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் தந்துது. ஸோ இது இது இந்த ஸ்டெப் வந்து இந்த இடத்துல இருக்கு. ஸோ ஈக்குவல் டு லிமிட் x by x plus 1 tends to 0 ன்னு எழுதணும், ஏன்னா இங்க x ல இருந்தா x, ஸோ இந்த மாதிரி இருக்கிறப்போ இது எழுதணும். அதுக்காக இதை நம்ம வெளியில் எடுக்கணும் இல்லையா, வீடியோ தெரியுமா என்னன்னு தெரியல, 1 பை x plus 1 வெளியில் எடுத்து ரைட்டிங் லிமிட் வாட் x by x plus 1 இது தனியா tends to 0, தென் ஆஃப்டர் தட் இங்க பிராக்கெட் போட்டுட்டு 1 பிளஸ் x பை x plus 1 by h by x plus 1 total எழுதிக்கலாம், இது வந்து வெளியே எடுத்துக்கலாம். ஸோ திஸ் இஸ் x plus 1, இந்த இது கம்ப்ளீட்டாக என்ன ஆயிடு, இது கம்ப்ளீட்டாக 1 ஆயிடு, ஏன்னா அந்த ஃபார்முலாப்படி வந்துடுச்சு. நான் கீப் இன் மைண்ட் இங்கே என்ன இருக்கோ அதே தான் இந்த இடத்துலையும் இருக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1 பை x plus 1, ஸோ திஸ் இஸ் டி பை டிஎஸ் ஆஃப் ஒன் லாக் ஆஃப் x plus 1 equal to 1 by x plus 1. So this is very very important sum. In the sum is only important sum. May come in the exam. So in the exercise is over. After exercise 5.5 we see in the next video. Thank you.